Dear 12th standard students, in exercise number 6.6, sum number 4, a plane passes through the point, a normal to the plane of magnitude, makes equal acute angle with the coordinate axis. Find the equation of the plane. Edho or coordinate axis irukkudu, and the coordinate axis le, or plane onnu irukkudu. Indha or plane irukkudu. இந்த பிளேன் பாசஸ் த்ரூ அ பாயிண்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க சூப்பர் ஏ வந்து -1, 1, 2 இந்த பிளேன் பாசஸ் த்ரூ -1, 1, 2 அண்ட் த நார்மல் ஆஃப் த பிளேன் நார்மல் ஆஃப் த பிளேன் இதுக்கு பர்பெண்டிகுலரா ஒருத்தன் வருகிறான் நார்மல் இவன் என் வெக்டர் இவன் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா அவனோட மேக்னிடியூட் மட்டும் கொடுத்துருக்காங்க மேல ஒரு பாயிண்ட் இருக்குது அப்புறம் பெர்பெண்டிகுலர் நார்மல் கொடுக்கல நார்மல் கொடுத்தா நம்ம சம முடிச்சிடலாம் நார்மல் கொடுக்காம ஏமாத்துறதுக்காக என்ன பண்ணிருக்கானா அதோட மேக்னிடியூட் கொடுத்துட்டான் 3√3 நான் இப்ப என்ன செய்யணும்னா n வெக்டார கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் என்னோட n வெக்டார் யாருன்னே தெரியல n வெக்டார கண்டுபிடிச்சா எனக்கு வேலை முடிஞ்சு போச்சு ஹவ் டு ஃபைண்ட் n வெக்டார் ஒரு வெக்டார் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் அதுல இருக்கும் அதோட மேக்னிடியூடும் இருக்கும் அதோட டைரக்ஷனும் இருக்கும் ஒரு வெக்டார் அப்படின்னா அதுகிட்ட அதோட மேக்னிடியூடும் இருக்கணும் அதோட டைரக்ஷனும் இருக்கணும் மேக்னிடியூடும் டைரக்ஷனும் சேர்ந்தது தான் வெக்டர் மேக்னிடியூட தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம இந்த மாதிரி சிம்பிள் சொல்லுவோம் இந்த மாதிரி சிம்பிள் மேக்னிடியூட் n வெக்டர் அதோட மேக்னிடியூட் அது நம்ம கிட்ட இருக்குது டைரக்ஷன் யாருனா அவனோட யூனிட் வெக்டர் அவனுடைய யூனிட் வெக்டர் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த வெக்டர் அந்த ஆள் எப்படி போறான்ற டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும்னா அதோட யூனிட் வெக்டர் போட்டா போதும் இதுலயே அந்த வார்த்தை இருக்கு பாருங்க டைரக்ஷன் இப்ப என் கேப் தெரிஞ்சா நான் சம்ம முடிச்சிடலாம் அதுக்காக தான் இவன் ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான் எனக்கு த டைரக்ஷன் கொசைன்ஸ் ஈக்குவல் ஆங்கிள் வித் கோஆர்டினேட் ஆக்சிஸ் என்ற வார்த்தை டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு க்ளூ இந்த n வெக்டார் இருக்குது பாருங்க இந்த n வெக்டார் இருக்குது பாருங்க இந்த n வெக்டார் x ஆக்சிஸ் கூட y ஆக்சிஸ் கூட z ஆக்சிஸ் கூட ஆல்பா பீட்டா காமான்னு சொல்லிட்டு மூணு ஆங்கிளை மேக் பண்ணும் ஏன் சார் ஈக்குவல் பண்ண ஈக்குவல் அக்யூட் ஆங்கிள் ஒரு வெக்டார் இருக்குதுன்னா அதை ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா அது x ஆக்சிஸ்ல இடிக்கும் y ஆக்சிஸ்ல இடிக்கும் z ஆக்சிஸ்ல இடிக்கும் ஒரு ஒரு ஆங்கிள் இடிக்கும் அந்த ஆங்கிளுக்கு பேர் தான் உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வித் த x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் z ஆக்சிஸ் பாசஸ் அண்ட் மேக்ஸ் ஈக்குவல் அக்யூட் ஆங்கிள் வித் த கோஆர்டினேட் ஆக்சிஸ் அப்ப x ஆக்சிஸ் கூடயும் y ஆக்சிஸ் கூட z ஆக்சிஸ் கூட வேற வேற ஆங்கிள் உண்டாக்கும் ஆனா நம்பர் சம்ல என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா ஈக்குவல் அக்யூட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இது ஈக்குவல் போட்டாங்க டைரக்ஷன் கொசைன்ஸ் இது டைரக்ஷன் ஆங்கிள்ஸ் direction cosines அப்படினா என்ன சொல்லுவோம்னா cos alpha cos beta cos gamma இதான் இதோட direction cosines alpha cos alpha cos beta cos gamma direction cosines தெரிஞ்சதுனா இதுக்கு பேர் l னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் m னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் n னு சொல்லுவாங்க l m n அப்படினு சொல்லுவாங்க l MN direction cosines நம்ம கையில தெரிஞ்சதுனா அந்த direction cosines யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்னா அதோடைய யூனிட் வெக்டரை கண்டுபிடிச்சிடலாம் how to proceed with this sum direction cosines இருக்கிறவங்க L M னு எடுத்தா that is a very famous formula L square plus M square plus N square is always 1 L square plus M square plus N square is always 1 What is L square? Cos square alpha. What is M square? Cos square beta. Plus N square? Cos square gamma is equal to 1. This is the rule.
ஒரு வெக்டாரோட டைரக்ஷன் கோசைன்ஸ் எல் எம் என் அப்படின்னு சொல்லிட்டு மூணு குவான்டிட்டிஸ் எடுத்துக்கினீங்கன்னா எல் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர் இஸ் ஆல்வேஸ் இஸ் ஈக்வல் டு ஒன். அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நான் அலறி ஆட் பண்ணியிருக்கிறேன். மூணு பேருமே ஈக்குவல், இவனும் 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 எல்லாருமே ஈக்குவல். ஏன்னா ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமானா, காஸ் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் காமா. இப்போ மூணு பேருமே ஈக்குவல், மூணு பேருமே ஈக்குவல்ன்றதுனால இது என்னவா மாறுதுன்னா 3 காஸ் ஸ்கொயர் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 1. மூணுத்தையும் ஆட் பண்ணிட்டேன். பிகாஸ் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு காமானா இம்ப்ளைஸ் காஸ் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் காமா. மூணு பேருமே ஈக்குவல்னா மூணு ஆங்கிளும் ஈக்குவல் தான். அப்போ இது பிளஸ் இது பிளஸ் இதுக்கு நான் இது ஆல்பானே யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கும் ஆல்பானே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணா 3 காஸ் ஸ்கொயர் ஆல்பா. இப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 1, காஸ் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு அக்யூட் ஆங்கிள்ன்றதுனால 1/3 ரூட் எடுக்கிறேன். ஐ எம் டேக்கிங் ஒன்லி த பாசிட்டிவ் ஆங்கிள். அப்போ இந்த 3 டிவிஷன் அனுப்பியாச்சு, சாரி பை 3 நம்ம ரூட் எடுத்தாச்சு. இப்போ காஸ் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 1/√3. திஸ் இஸ் மை காஸ் ஆல்பா. காஸ் ஆல்பா இஸ் ரெடி. These are the direction ratios. Direction cosines kandupidichinga kittadatta unit vector oda direction ratios mudinjichu nu artham. Direction ratios e ready. Ippa na unit vector kandupidikka poran. N cap is equal to nammaloeya first direction cosine irundhu parunga cos alpha. Cos alpha kuda or i potukkanum. Cos alpha kuda or i plus plus cos beta. காஸ் பீட்டானோ அதே தானே, அதனால 1/√3 ஜே பிளஸ் காஸ் காமா. இதுதான் நம்மளுடைய யூனிட் வெக்டாரோட டைரக்ஷன் கோசைன்ஸ். இப்போ அது டைரக்ஷன் ரேஷியோஸ் தான் மாறின இருக்கும் உங்களுக்கு. வெக்டாரா எழுதும் யூனிட் வெக்டாரா எழுதும் போது 1/√3 இன்டு கே. இதுதான் என்னோட யூனிட் வெக்டார். ஜஸ்ட் நோ வி ஹவ் அரைவ்ட் அட் என் கேப். டைரக்ஷன் கொசைன்ஸ்ல இருந்து we can easily extract the unit vector. டைரக்ஷன் கொசைன்ஸ் ஒரு ஐடியா தெரிஞ்சிட்டாலே போதும் உங்களுக்கு. டைரக்ஷன் கொசைன்ஸ் ஈக்குவலா வந்ததனால நமக்கு ரொம்ப ஈஸியா காஸ் ஆல்பா ஆன்சர் வந்துச்சு. காஸ் ஆல்பாவும் காஸ் பீட்டாவும் காஸ் காமும் 1/√3 1/√3 1/√3 கூட i j k போட்டீங்கன்னா இட் இஸ் த யூனிட் வெக்டர் ஆஃப் த நார்மல். இப்போ நார்மலோட யூனிட் வெக்டர் ரெடி. நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்மை ரிமைண்ட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. ஒரு வெக்டார் வேணும்னா ரெண்டு விஷயம் தேவை. என்னென்ன தேவை? மெக்னிடியூடும் தேவை, யூனிட் வெக்டரும் தேவை. இந்த ஃபார்ம்ல தான் நான் யூஸ் பண்ண போறேன். அப்போ வி நோ தட் இந்த ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ணணும். என் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மெக்னிடியூட் ஆஃப் என் வெக்டார் இன்டு என் கேப். மெக்னிடியூட் ஆஃப் என் வெக்டார் கொடுத்துருக்காங்க 3√3 இன்டு 1/√3 ஐ பிளஸ் 1/√3 ஜே plus 1/√3 k. அப்போ ரூட் 3 ஃபுல்ல உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா your answer will be 3i plus 3j plus 3k. ரூட் 3 எல்லாம் கேன்சல் ஆயிடும். This is my n vector. இந்த n vector கொடுக்காம எவ்வளவு வேலை வாங்கிட்டாங்க பாருங்க. n vector கண்டுபிடிக்கணும் அப்படினா யூனிட் வெக்டார் தெரியணும், மேக்னிட்யூட் தெரியணும். மேக்னிட்யூட் அவனே கொடுத்துட்டான். யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு டைரக்ஷன் கொசைன்ஸ் இருக்கு பாருங்க. அந்த டைரக்ஷன் கொசைன்ஸ் தெரியும். யார் காஸ் ஆல்பா, யார் காஸ் பீட்டா, யார் காஸ் காமா. இப்போ காஸ் ஆல்பா, காஸ் பீட்டா, காஸ் காமா தெரிஞ்சிச்சுன்னா கூட ஐஜே கே போட்டீங்கன்னா யூனிட் வெக்டர் வந்துடும். யூனிட் வெக்டர் வந்த பிறகு யூனிட் வெக்டர் கூட மிக்ஸ் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த பெர்பெண்டிகுலர் வெக்டர். ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு நமக்கு. வி ஹவ் ஜஸ்ட் ஃபவுண்ட் த யூனிட் வெக்டர். ஓகே, வி ஹவ் ஜஸ்ட் ஃபவுண்ட் த யூனிட் வெக்டர் அண்ட் ஆஃப்டர் ஃபைண்டிங் த யூனிட் வெக்டர் வி ஹவ் சேஞ்ச் திஸ் டு நார்மல் வெக்டர். யூனிட் வெக்டார நார்மல் வெக்டார் ஃபுல்லா மாக்கியாச்சு. இப்பதான் மெயின் சம்மக்கே வரேன். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன். இப்பதான் சம்மே ஸ்டார்ட் ஆகுது. ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் ஆர் வெக்டார் டாட் ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் என் வெக்டார். டைரக்டா போட்டுக்கலாம் ஃபார்முலா. R vector dot n vector is equal to A vector dot n vector direct எழுதிக்கலாம். அல்லது நீங்க R minus A, R minus A dot n எழுதி simplify பண்றதா பண்ணிக்கலாம். Okay, well, this is n vector. This is a simplified formula, derived formula. Derived formula for one point and normal. One point normal கிடைச்சது. This is the formula. R vector dot n vector is equal to A vector dot n vector. Right? Fine.
நமக்கு ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் நமக்கு ஆர் டாட் n வெக்டர் இப்ப தான் கண்டுபிடிச்சீங்க 3i plus 3j plus 3k is equal to a dot n a வெக்டர் தான் இருக்கு பாருங்க a தோ இருக்கு பாருங்க a வெக்டர் is equal to இங்க கூட நான் ஸ்டார்டிங்ல எழுதிறேன் a வெக்டர் is equal to minus i plus j plus 2k a வெக்டர் கம்ஃபர்ட்டபிள் அது பத்தி ப்ராப்ளமே இல்ல a வெக்டர் இப்ப a dot n னா this into this இல்ல நீங்க எழுதி மல்டிப்ளை பண்ணாலும் பண்ணுங்க minus i plus 2j sir plus j plus 2k dot dot n n na 3i 3i plus 3j plus 3k நீங்க எழுதிட்டு டாட் பண்ணாலும் பண்ணலாம் தப்பு கிடையாது ஃபைன் விசிபிள் சூப்பர் இப்போ r dot 3i plus 3j plus 3k டாட் பண்றேன் minus 3 plus 3 plus 6 we can slide off therefore my answer will be r dot 3i plus 3j plus 3k is equal to 6 will be my vector equation after finding vector equation they are asking you to find the cartesian equation cartesian equation next we shall proceed to cartesian equation கார்டீசியன் ஈக்குவேஷன் நீங்க ஃபார்முலா எழுதியும் போடலாம் என்ன ஃபார்முலா ஏ இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பிளஸ் பி இன்டூ ஒய் மைனஸ் ஒய் ஒன் பிளஸ் சி இன்டூ இசட் மைனஸ் இசட் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அந்த ஃபார்முலா எழுதியும் போடலாம் அல்லது டைரக்டா மல்டிப்ளை பண்ணியும் போடலாம் இந்த சம்ல இன்னொரு சின்ன விஷயம் இதுல பாத்தீங்கன்னா த்ரீ டேபிள்ஸ் காமனா இருக்கும் த்ரீ டேபிள்ஸ் காமனா எடுத்து ஃபுல்லா த்ரீ ஆல டிவைட் பண்ணிடலாம் டிவைட் பை த்ரீ ஆல டிவைட் பண்ண த சேம் ஆன்சர் வில் பி ஆர் வெக்டர் டாட் ஐ பிளஸ் ஜே plus k is equal to 2 இப்படியும் எழுதலாம் this is a cartesian equation இங்க 3 common அத நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் ஏன்னா டாட் ப்ராடக்ட்ல ஸ்கேலர் வெளியில எடுக்கலாம் தப்பு கிடையாது next cartesian மாத்தினா இது xi plus yj plus zk let r vector is equal to xi plus yj plus zk அத எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டு டாட் பண்ணனும் டாட் பண்ணீங்கனா x into 1 is x y into 1 is y plus z into 1 is z is equal to 2 or x plus y plus z minus 2 is equal to 0 will be the cartesian equation inga substitute panni dot panninga i j k poidu veru number x mattum multiply aidu your answer will be x plus y plus z minus 2 is equal to 0 will be your final answer thank you